வணக்கத்திற்குரிய மாதா, நம்பிக்கை மாதா. 1871 ஜனவரி மாதம் ரஷ்ய படைகள் பிரான்சில் உள்ள போன்மெயின் நகருக்கு சில மைல் தூரமே தாக்குதலுக்காய் முன்னேறி கொண்டிருந்த நேரம். அந்நகரின் பங்கு தந்தையான குயிரின் என்பவர் நம்பிக்கையோடு வேண்ட சொன்னார். பிள்ளைகளும் அவ்வாறே செய்து கொண்டிருந்தனர். அன்று மாலை 12 சிறுமி யூஜின் பெர்பாதத் வானத்தில் ஓர் அற்புதம் கண்டாள். தங்க நட்சத்திரங்கள் மின்னும் கருநீல நிற உடை அணிந்து கருப்பு முக்காடிட்ட தலையில் தங்க கிரீடத்தோடு நிற்கும் பெண்மணி ஒருவரை கண்ட அவள் மகிழ்ச்சியோடு தன் 10 தம்பி ஜோசஃபை அழைத்து காண்பிக்க அவனும் அன்னையை பார்த்து வியந்தான். அவர்களின் பெற்றோர் உட்பட அந்நகர் பெரியவர்களால் அப்பெண்மணியை காண இயலவில்லை. பக்தியும் மாசற்றுத்தனமும் கொண்ட 6 குழந்தைகள் அன்று அன்னையை தரிசித்தனர். மாலை துவங்கிய இந்த காட்சி 8:45 முடிந்தது. அந்நேரம் வரை மக்கள் கூடி அன்னைக்கு ஜெபமாலையும் புகழ் பாடுகளும் பாடி ஒப்பு கொடுத்தனர். அன்னை நடக்கும் போருக்கு தொடர்பான நம்பிக்கையை கொடுக்கவே தோன்றியுள்ளார் என்ற உண்மையை உணர்ந்த அம்மக்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை. அந்நேரத்தில் எதிர்ப்படையினர் ஃபோன்மெயின் தாக்குதலை நிறுத்திவிட்ட செய்தி வந்தடைந்தது. மறுநாள் பிரான்ஸ் ரஷ்யா ஒப்பந்தம் ஏற்பட்டது. நகர மக்கள் தங்களை போரின் அழிவிலிருந்து காப்பாற்றிய அன்னையை நம்பிக்கை நல்கும் மாதாவாக போற்றினர். நம்பிக்கை அன்னைக்காக வணக்கம் பிரான்சில் முதலில் தோன்றியது. நம்பிக்கை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.